Hello guys, welcome to the American Truck Simulator. This is Sai Gaming Studio. Naan ungal Sai. Last episode pathina nama vandu Los Angeles lende Kingman Walbert vandu nama job deliver pannom. Last time la na vandu episode end pannumbodhu inda company inge vandu end panna. So angirundhu just na last time vandu konjam truck vera konjam damage panniten. So adanalae inda episode la na enna panna na off the camera la inge irundhu pakkathula irukra service center ku vandu truck service kuduthittu naanu rest eduthuten. So rest eduthadhukku appuram pathina time pathina 4:48 seringla 4 48 ஆயிடுச்சு விடிய காத்தால. ஸோ இங்கேருந்து நான் போன எபிசோடில் சொன்ன மாதிரியே இங்கேருந்து நம்ம யூடாக்கு போகணும். ஸோ அதே மாதிரி ஜாப் ட்ரை பண்ணேன். எனக்கு ஜாப் ட்ரை பண்ணதில் எனக்கு வந்து என்ன ஜாப் கிடச்சிதுன்னா பார்த்துக்கோங்க, கிங்ஸ்மேன்லேருந்து எனக்கு கிடச்ச ஒரே ஜாப் வந்து கிங்ஸ்மேன் டு யூடாக் வந்து சென்ட் ஜார்ஜ் அந்த சிட்டிக்கு தான் நான் எனக்கு ஜாப் கிடச்சிது. ஸோ நான் இப்போ அங்கே தான் போகிறேன். நம்ம எடுத்துகிட்டு போகிறது வந்து 13 tons ஆஃப் டாய்ஸு, 13 டன்னு பொம்மைகள் எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோட் நான் சொன்ன மாதிரியே யூடாக் தான் போகிறோம். ஆனால் என்னென்னா நம்ம யூடாக் பார்டர் வரைக்கும் தான் போகிறோம். ஸோ நம்ம அப்படியே அடுத்த எபிசோடில் நம்ம அப்படியே போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம், அப்படியே இன்னர் யூடாக் அப்படியே ட்ராவல் பண்ணுவோம். ஸோ நான் ஆப்வியஸாக நான் எதிர்பார்க்குறது வந்து உங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப எதிர்பார்த்து காமிக்கிறது வந்து சால்ட் லேக் சிட்டி. ஏன்னா அது ரொம்ப டீட்டெயில்ஸ் இருக்குது அந்த சிட்டியில். இந்த மேப்பே செம்ம டீட்டெயிலாக இருக்குது, பட் அதில் இந்த சிட்டி ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த எபிசோடில் வந்து 197 miles 3 hours 29 minutes தான் ஆகும் ட்ரிப்பு. சின்ன ட்ரிப் தான். இதோட பே பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் 6453 தான் பே. ஆனால் 29 $29 தராங்க பர் மைலுக்கு. ஸோ ரொம்பவும் கம்மின்னு சொல்ல முடியாது, ரொம்பவும் ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது. ஒரு மீடியமான ப்ரைஸு. ப்ளஸ் வந்து நம்ம மணி வந்து 11,000 இருக்குது பேங்க்கில். ஸோ இந்த கிளாக் எப்போ 11 to 12 ஆகுதோ அப்போ வந்து பேங்க் வந்து நம்ம லோன் எடுத்துருவாங்க 2000 rupees. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து பிரச்சனை கிடையாது. நம்ம அதுக்குள்ளே ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா 2000 rupees தான். ப்ளஸ் வந்து நம்ம 6000 rupees வரை இப்போ நம்ம ஜாப் டெலிவர் பண்ணணும்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பெட்ரோல் கன்வீனியன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு காசு அதிகமாகவே இருக்கும். ஸோ இங்கே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப்ஸ்லாம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, கேபிள் ரீல் இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஜாபு. பட் நமக்கு நம்மளோட எய்ம் வந்து யூடாக். ஸோ இன்றைக்கி நம்ம யூடாக் பார்டர் வரைக்கும் போகிறோம். ஸோ அடுத்த எபிசோடில் ஃபுல்லாக யூடாக் வந்து மேக்ஸிமம் வந்து உள்ளே போய் பார்ப்போம். இங்கேருந்து சால்ட் லேக் சிட்டி வரைக்கும் நம்ம அடுத்த எபிசோடில் ட்ரை பண்ணலாம். பட் ஏன்னா ரொம்ப ஜாப் கிடைக்க மாட்டேங்குது இங்கே போகிறதுக்கு. சரி, லாஸ் வேகாஸில் போய் அங்கேருந்து போகலான்னு பார்த்தா கூட லாஸ் வேகாஸ்லேருந்து கூட யூடாக் பார்த்தீங்கன்னா இருக்குது, சால்ட் லேக் சிட்டி இருக்குது. பட் 3 hours 31 minutes இருக்குது. நம்ம இங்கேருந்து போகிறதுக்கே நம்ம டைம் ஆகிடும். ஸோ ஜாப் ஆஃபர் வந்து எக்ஸ்பயர் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட் ஜார்ஜ் போகிறதுக்கு இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃபர் எக்ஸ்பயர் 1 hour 15 minutes. பட் நம்ம கிங்ஸ்மேன்லேருந்தே நம்ம இப்போது நம்ம அங்கே போகிறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு போய் ட்ரெய்லரை பிக்கப் பண்ணுவோம், நம்ம டாய்ஸ் ட்ரெய்லரை. ஸோ விடியகாத்தால் சாப்பிட்டாச்சு, காஃபிலாம் குடித்தாச்சு, ஜஸ்ட்டு நல்லா தூங்கி எழுந்துச்சு, ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கேன். பெட்ரோல் ஆஃப் டேங்க் இருக்குது, நம்ம பெட்ரோல் ஃபில் பண்ண வேண்டிய நிலைமை வரலாம். ப்ளஸ் வந்து வண்டியை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறேன். ஓகே, ஆயில் கேஜஸ் எல்லாமே நார்மலாக இருக்குது.
ஸோ லைட் போட்டுட்டு பார்க்கிங் பிரேக் எடுத்துட்டு கியர் மாற்றிட்டு நம்ம கிளம்பலாம். ஸோ இது நம்ம ட்ரக்குனால நம்ம இப்போது கேம் பிளேவே வந்து டோட்டலாக மாறிடுச்சு. நம்ம இஷ்டம்தான் எங்கேருந்து எங்கே போகிறோம், எந்த சிட்டிக்கு போகலாம், எந்த ஸ்டேட்டுக்கு போகலான்றது எல்லாமே நம்மளுடைய இது தான். ஸோ கேம் பிளேவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, நம்ம என்ன கம்பெனி போகிறோம்னு கூட பார்க்கல. பயந்துட்டேன், எவனோ ஒருத்தர் ஸ்பீடா வரானே. இந்த ஆனால் இன்னும் ஏஐ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறைய பண்ணணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய சேஞ்சஸ் இருக்கணும், இன்னும் கொண்டு வரணும். ஏன்னா அவங்களாம் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாகவும் இருக்காங்க. அதே நேரத்தில் டேர்னிங்லாம் வந்து ஜஸ்ட் நம்மளை மாதிரி ஸ்டாப் பண்ணி திருப்பாமல் அப்படியே சும்மா ஒரு அக்ரெசிவாக டர்ன் பண்ணுறாங்க. ஸோ வந்து அதெல்லாம் கொஞ்சம் அவங்க ரெடி பண்ணணும். ஏன்னா அவங்க மேப்பு அது அந்த அந்த விஷயம் ட்ரெய்லர் ட்ரக்கு அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே வந்து இந்த கேம் வந்து ஸ்டார்டிங் ரிலீஸ் பண்ணும்போது இந்த கேம் எங்கே போகும்ன்ற இது எங்கே போய் ரீச் ஆகுன்றது இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையாக ரீச் ஆகிருக்கு. நம்ம வந்து டெலிவரி பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி திருப்பிடுவோம் இங்கேயே. யாரும் பார்க்கலல்ல, ரைட்டு. ஐயோ போலீஸ், சாரி சார். இதான் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டினா எங்கேயாவது கான்சன்ட்ரேஷன் இருக்க மாட்டேங்குது. செல் குட்ஸ், ஸோ ஆப்வியஸாக செல் குட்ஸ். இங்கேருந்து நம்ம டாய்ஸை யூட்டாக் பார்டரில் இருக்கிற சென்ட் ஜார்ஜ் சிட்டிக்கு கொண்டு போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெய்லரை பிக்கப் பண்ணுறதுக்கான வழியை பார்ப்போம். இது இருக்குது டாய்ஸ் கிங்மன் டு சென்ட் ஜார்ஜ் யூட்டாக். ஓகே, ஆரம்பிப்போம். ஆக்சுவலாக நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு மறந்துட்டேன். ஏஐ பற்றி பேசிகிட்டு இருந்தேன். இந்த கேம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஏன்னா இந்த கேம் ரிலீஸ் ஆகும்போது ஆல்ரெடி யூரோ ட்ரக் சிமுலேட்டர் 2 வந்து செம ஃபேமஸில் இருந்தது. இந்த வாட்டியாவது கரெக்டாக ட்ரெய்லரை வந்து அட்டாச் பண்ணுவோம். கரெக்டாக பண்ணுவேன்னா எங்கேயோ மிஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஆஃப் த கேமராவில் கரெக்டாக பண்ணுறேன், கேமரான்னு வரும்போது ஏதோ மிஸ் ஆகுது. தம்பி கரெக்டாக போயிடு, கமா. ஓகே, ஸோ இந்த வாட்டி கரெக்டாக பண்ணிட்டேன். ஸோ என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு ஜஸ்ட்டு வந்து ஆக்சிலேட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா வந்து நம்ம பின்னு வந்து நம்ம ட்ரக்கோட கரெக்டாக அட்டாச் ஆகிருக்கான்னு பார்க்கணும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அட்டாச் ஆகிருக்கு, வர மாட்டேங்குது. ஸோ நியூட்ரல் கொண்டு வந்து பார்க்கிங் பிரேக் போட்டுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே வந்து வெளியே அட்டாச் பண்ணணும். ஓகே, ஸோ வந்து திருப்பி வண்டி ஆன் பண்ணிட்டு எல்லா லைட்டும் எரிதான் செக் பண்ணிக்கலாம். எல்லாம் பக்காவாக இருக்கு. ஸோ ஃபஸ்ட் கியர் போட்டு வண்டி எடுப்போம். ஓகே கைஸ், நம்ம யூட்டாக்கு போகிறோம்.
இந்த எபிசோட் வந்து யூடாக் பார்டர் வரைக்கும் தான் போகிறோம். ஸோ அடுத்த எபிசோட்லேருந்து யூடாக் ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்கலாம். அந்த காருங்க வரத்துக்குள்ளே நம்ம இங்கே டேர்ன் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே, சொல்லிட்டு இருக்க மாதிரி அந்த நான் இந்த கேம் ரிலீஸ் ஆன டைமில், 2016 ரிலீஸ் ஆன டைமில் யூரோ ட்ரக்கும் செம ஃபேமஸில் இருந்தது. ஸோ இவங்க ரிலீஸ் பண்ணும்போதும் ரெண்டே ரெண்டு ஸ்டேட்டில் தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஐ மீன் ரெண்டே ரெண்டு ஸ்டேட் வச்சு தான் ரிலீஸ் பண்ணாங்க, கலிஃபோர்னியா அண்ட் நிவாடா. ஸோ ட்ரைவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப இதுவும் இல்லை. ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த கேம் வந்து கொஞ்சம் டல்லாக தான் வந்து வாங்கினாங்க எல்லோரும். அதுக்கப்புறம் எப்படி எஸ்சிஎஸ் வந்து பயங்கரமாக அதுக்கப்புறம் சூப்பராக தூக்கிட்டு வந்துட்டாங்க. எப்படி இது பண்ணாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு மேப் டீல்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ வந்து கடகடன்ட்டு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னும் சூப்பராக போயிட்டுருக்கு. கேமிங் கம்யூனிட்டி அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டர் வந்து அதிகமாகிடுச்சு, நிறைய பேர் விளையாடிட்டுருக்காங்க. எனக்கு யூரோப் ட்ரக் சிமுலேட்டரை விட அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னு தெரில. ஸோ இந்த இது நல்லா ஃபேமஸாக போச்சுன்னா, இந்த இது நல்லா இந்த சீரீஸ் நல்லா ஃபேமஸாக போச்சுன்னா நான் யூரோ ட்ரக் சிமுலேட்டரும் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ பார்ப்போம் முதல்ல. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டர் தான். ஸோ நம்ம ஓடி மேக் செக் பண்ணிப்போம் நம்ம இந்த சிக்னலில் இருக்கும்போது. ஸோ எக்ஸிட் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து புது ரோடு தான், ஸ்ட்ரெயிட்டாக லாஸ் வேகாஸ் போகிறோம். அது ஒரு பிக் சிட்டி. இங்கேருந்து இந்த சிட்டி அவுட்ரு வரத்துக்குள்ளே நம்ம நொண்டு நூடுல்ஸ் ஆகிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து யூடாக் தான். ஸோ நம்ம அடுத்த எபிசோட் இங்கேருந்து நம்ம சென்ட் ஜார்ஜ்லேருந்து நம்ம அழகாக நிறைய இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணலாம். இந்த கம்பெனி புதுசாக இருக்குது, டி மோரோ கார்ஸ். ஓகே, ஓகே, சீக்கிரம் சீக்கிரம் போடுங்க. போலாமா? ரைட், 5:42 AM. ஸோ நம்ம 9 hours இருக்குது ஜாப் ரிமைனிங்கு, நம்ம 3 hours போயிடுவோம். இன்னும் பிரச்சனை இல்லை, பொறுமையாகவே நம்ம போகலாம். ஸோ போகிற வழியில் பெட்ரோல் மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும், முக்கியமாக பெட்ரோல்ன்ற டீசல் ஃபில் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ போகிற வழியில் டீசல் இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். ஐயோ, ஓகே, தெய்வம் தெய்வமாக பார்த்து லாஸ் வேகாஸில் இருக்குது ஒரு பெட்ரோல் பங்க். ஆனால் இந்த ரூட்டில் பாருங்கள், ஒரு பெட்ரோல் பங்கும் இல்லை. இதுக்கப்புறம் அதை விட்டா வச்சுக்கோங்களேன், அதை விட்டா ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கப்புறம் சென்ட் ஜார்ஜ் தான். ஸோ நம்ம ஜேர்னி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பெட்ரோல் போட்டுட்டு தான் ஆரம்பிச்சிருக்கணும், ஐ மீன் டீசல். சரி, நம்ம லாஸ் வேகாஸில் போய் ஃபில்அப் பண்ணிக்கலாம். சன்ரைஸ், வாவ், பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. அதுவும் டைரக்ட் டெக்ஸ் 11 வந்ததுக்கப்புறம் இன்னும் சூப்பராக இருக்குது கேம் கிராஃபிக்ஸு. வாவ், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். காய்ஸ், நான் போய்ட்டு ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, ஃபோட்டோ பிடிச்சாச்சு, சூப்பராக இருந்துச்சு, சன்ரைஸ் செமையாக இருக்குது. ஓகே, ஸ்பீட் லிமிட் 65, இப்போ நம்ம இன்னும் 55 வரல. வந்தோடனே க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணிடலாம்.
லூஸ் கட்டர் போட்டாச்சு. பா ஸ்பீட் லிமிட் 75. ஓ மை காட். ஓகே நம்ம கொஞ்சம் ஸ்லோவே போகலாம். ஆனால் ரோடு வந்து சம டேர்னு டேர்னிங் வருது ரொம்ப ரோட்டில். ஸோ நம்ம கொஞ்சம் ஸ்லோவாகவே போகலாம். ட்ரைவ் ட்ரிங்க் ட்ரைவ் லூஸ் நம்ம ஊர் மாதிரியே எல்லா ஊர்லேயும் வந்து ட்ரங்கன் டிரைவர்ஸ் இருக்காங்க போல. பார்த்தீங்கன்னா இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அப்படியே பாலைவனம். ஏன்னா வந்து நம்ம இப்போ போகிறது வந்து நிவாடா. ஸோ அங்கே ஃபுல்லாக வந்து ஆப்வியஸாக வந்து டெசர்ட் தான். ஸோ எல்லாமே அப்படியே பச்சை பசேல் அப்படின்ட்டு இருக்காம ஃபுல்லாக டெசர்ட் மாதிரி இருக்கும். பாருங்களேன் மண் தான் எங்கே பார்த்தாலும், அங்கங்கே லைட்டாக செடி இருக்குது. என்ன போட்டிருக்கான், கிரீன் சன். அதே மாதிரி யூட்டாகல வந்து மைண்ட்ல எல்லாம் போய் ஜாப் பிக்கப் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். ஸோ 55 வந்துச்சு 65லேருந்து டக்குன்னு. ஓகே நம்ம யூட்டாக்கு வந்துடும்னு நினைக்கிறேன். ஏதோ மெமோரியல் பிரிட்ஜுன்னு போட்டிருக்காங்க. ஓ டேம் போல இருக்கு, தண்ணி டேம். வெல்கம் டு நிவாடா. ஓகே நம்ம நிவாடாக்கு என்ட்ரு ஆகிட்டோம். ஆக்சுவலாக நம்மளுடைய கரியர் பிளே த்ரூவில் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம நிவாடாவில் என்ட்ரு ஆகுது. ஆனால் இது நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்கனால இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்ம யூட்டாக்கு தான் புதுசாக ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதை தான் நம்ம பார்க்கணும். நம்ம லாஸ் வேகாஸ் என்ட்ரு ஆயிடுவோம். ஸோ லாஸ் வேகாஸோட போர்டு பார்க்குறேன். லாஸ் வேகாஸ் இது ஒரு கசினோ சிட்டி. வெல்கம் டு லாஸ் வேகாஸ். ஸோ இது ஒரு பெரிய சிட்டி. இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்கைலைன் பில்டிங்ஸ்லாம் வர பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படியே ஸ்லோ பண்ணிக்கணும். நம்ம முக்கியமாக இங்கே வந்து நம்ம டீசல் போட்டுக்கணும், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்படியே க்ரீனில் இருந்துட்டு அப்படியே போயிடுறேன். தேங்க்யூ. நம்ம இப்போ சிட்டிக்குள்ளே வந்ததுனால நிறைய சிக்னல்ஸ் வரும், வேறு வழி கிடையாது. பா ட்ராஃபிக் அதிகமாகிடுச்சு. ஸோ நம்ம லாஸ் வேகாஸில் வந்து
7:40 லாஸ் வேகாஸ் வந்துட்டோம். அங்கே 5 o'clock எடுத்துட்டு பிரேக் அடித்த உடனே க்ரீன் லைட் வருது. ஓகே, பெட்ரோல் பங்க் வந்து இந்த கார்னர் ரைட் ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் இருக்கு. செம்மையாக பண்ணியிருக்காங்க பில்டிங்லாம். ஐயோ ஐயோ, இதுக்கு தான் ரோடை பார்த்து ஓட்டணுன்றது. ஐயோ, முன்னாடி போக முடியுமா? போக முடியாது. சாரி காய்ஸ், நம்ம அதை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு டேர்னை விட்டுட்டேன். ஸோ பெட்ரோல் போடலாம். நம்ம சீரீஸில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம பெட்ரோல் போடுறோம். உங்களுக்கு இது சாரி எக்ஸ்கியூஸ் மீ, இந்த சவுண்ட் உங்களுக்கு பெட்ரோல் போடுற சவுண்ட் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து சவுண்ட் மாடு, அதனால தான். டீசல் ப்ரைஸ் வந்து $3.26 சம்திங்கு, டோட்டல் ப்ரைஸ் வந்து 344. அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா 105 gallon ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டல் ப்ரைஸ் வந்து $344. ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம என்ன பண்ணால், ஒழுங்காக கரெக்டாக திருப்பி இருக்கிற வண்டியெல்லாம் இங்கே அனுப்பிச்சி விட்டு கரெக்டாக திருப்பி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம இந்த லாஸ் வேகாஸை விட்டு நம்ம எஸ்கேப் ஆகும். ஓகே, நல்லபடியாக பெட்ரோல் பங்க் விட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ இப்போ பிரச்சனையே இல்லை, டீசல் ஃபுல் ஆயிடுச்சு, போயிட்டே இருக்க வேண்டியதான். எத்தனை சிக்னல் வரும்ன்றது தெரியல. நல்லா இருக்கு அந்த ட்ரெயிலர், அந்த ட்ரக்கு
ஓகே கான்சன்ட்ரேட் பண்ணோம். நான் அப்படியே வேடிக்கை பார்த்து ட்ரக்கையும் எதனா ஒரு இது பண்ணிடுறேன், வேடிக்கை பார்த்து ட்ரக்கை கொண்டு போய் விட்டுறேன். ஸோ அது பண்ணக்கூடாது. ஓகே நம்ம எக்ஸிட் ஆக போகிறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து யூட்டா செயின்ட் ஜார்ஜ் அங்கே தான் போக போகிறோம். ஸ்பீட் லிமிட் 30 தானா? முதல்ல கம்மி பண்ணு, நம்ம 40 போயிட்டுருக்கோம். 45 நம்ம கம்மி பண்ணும்போது தான் ஏன் 45 வரும் சார்? மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரோடு சைட்லேயே கான்சென்ட் பண்ணி டேர்னை கூட நான் பார்க்காம நல்ல வேலை கொஞ்சம் உஷாராக பார்த்ததுனால பிரேக் அடித்தேன். கான்சன்ட்ரேஷன் பண்ணாமே ஓட்டிகிட்டு இருக்கேன். ஓகே போகலான்னு நினைக்கிறேன். நிறுத்துறியா இல்லை எப்படி? அது ஏன்டா இங்கே வந்து நிறுத்துற? கொஞ்சம் பின்னாடி நின்று ஸ்டாப் பண்ண வேண்டியதானே? ஓகே ஏதோ அவனும் ஒரு ட்ரக் டிரைவர்னால நம்மளுடைய அவஸ்தையை புரிஞ்சுட்டு ஸ்டாப் பண்ணிட்டான். ஓகே க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதான். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், அது 74 miles. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து நியூ ரோடு டு செயின்ட் ஜார்ஜ் யூட்டா. ரோடையும் பார்த்து போனோம், அதே நேரத்தில் எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. ட்ரக்கு உடஞ்சி போன ட்ரக்கு. ஸோ யூட்டாவும் வந்து இந்த மாதிரி சாண்டியாக தான் இருக்கும் போல இருக்கு. ஐ மீன் டெசர்ட்டாக தான் பார்த்தாலே தெரியுது, ஒரு மாதிரி டெசர்ட் சர்ஃபேஸ். அரிசோனா, மறுபடியும் நம்ம அரிசோனா கெட்ரி ஆகிறோமா? ஆமாம் கைஸ், நம்ம என்ன பண்ணுறோன்னா அரிசோனாலேருந்து அரிசோனா ஸ்டேட்லேருந்து ஆரம்பித்து லாஸ் வேகாஸ் நிவாடா உள்ளே போயிட்டு நிவாடாலேருந்து திருப்பி அரிசோனா உள்ளே வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம யூட்டா கெண்ட்ரி ஆகிறோம். ஸோ அதுதான் போர்டை பார்த்தோன்னே என்னடா இதுன்னு பார்த்தேன். வாவ், டெக்ஸ்டர் செம்மையாக கொடுத்துருக்காங்க. நான் இந்த ரோடு இப்போ தான் நானே பார்க்குறேன். செம்மையாக இருக்கு. ஐயோ 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 ஐயோ, ரோடை பார்க்குறேன்ட்டு இப்படி பண்ணிட்டேனே.
ஓகே, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளோ டேமேஜ்னு பார்க்குறேன். சம டேமேஜ் 10%, ட்ரெய்லர் டேமேஜ் வந்து 2%. ஆனால் கார்கோ டேமேஜ் எதுவும் ஆகலை. ஸோ உள்ளே இருக்கிற டாய்ஸுக்கு எதுவும் ஆகலை. இவன் என்ன பண்ணுறான் இப்போது? இப்படி போய் இப்படி வந்தான். ஓகே சாரி கைஸ், நான் இங்கே இருக்கிற டெக்ஸ்டர்ஸை பார்த்துட்டு இங்கே இருக்கிற மலைகளை ரசிச்சுட்டு டேர்னில் வந்து பார்க்காம ஸ்பீடாக டேர்ன் பண்ணுறதுனால இந்த ஆக்சிடென்ட்டுக்கு வழிவகுத்துட்டேன். ஸோ என்னடா இடிக்கிற மாதிரியே போகிறீங்க. ஸோ 10% இப்போ தான் நான் வந்து சர்வீஸ் விட்டேன் வண்டி. இப்போ தான் வந்து சர்வீஸ் விட்டு போன வாட்டி டேமேஜ்லாம் வந்து ரெடி பண்ணேன். ஸோ இந்த வாட்டி டேமேஜ் ஆச்சு. ஸோ ட்ரெயிலர் டேமேஜ் வர 2%. ஏன்னா பெனால்ட்டி நல்லி கொடுக்க போகிறானு. ஸோ இதுக்கப்புறம் ஒழுங்காக போகணும். ஏதோ ரிவர். புது வண்டி வாங்கி கொஞ்சம் ரெண்டு வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளேயே டேமேஜ் பயங்கரமாக பண்ணுறேன். ஸோ இந்த ரோட்டில் வந்து 55 ஸ்பீட் லிமிட்டு. ஓகே ஐ பர்கர் வண்டி வேணாம், ஒழுங்காக போகிறேன், ஸ்லோவாக போகிறேன். அதே நேரத்தில் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு போகிறேன். என்னடா ரிவர் பேர் வித்தியாசமா இருக்கு. அல்ல வேல உள்ள இருக்கிற டாய்ஸ்க்கு எதுவும் டேமேஜ் ஆகல, அது வரைக்கும் நல்லது. பாருங்க சீனரிய பாருங்க, செம்மையாக இருக்கு. வா, நல்லா பிரத் டேக்கிங் சீனரிஸ் தான். யூடாக் அரிசோனா போர்ட் ஆஃப் என்ட்ரி. ஓகே போர்ட் இருக்கா? ஓகே ரிபாஸ் சைட். ஓகே கைஸ், கண்டிப்பாக இங்கே ஒரு பிக்சர் எடுக்கணும். நான் ஒரு பிக்சர் எடுத்துகிட்டு வரேன். ஸோ நமக்கு க்ரீன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம யூடாக் என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ இப்போ இங்கே இங்கே வந்து எதனால் செக்கிங் பண்ண சொன்னாங்கன்னா கண்டிப்பாக போய் நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கணும். பட் நமக்கு வந்து க்ரீன் கொடுத்ததுனால வந்து பிரச்சனையும் இல்லை. ஜார்ஜ். ஸோ செயின்ட் ஜார்ஜ் வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு யூடாக் சிட்டி உள்ள என்ட்ரி ஆகிறோம். ஸோ இந்த எக்ஸிட் நம்ம எடுப்போம். எக்ஸிட் எடுத்தாச்சு.
ஓகே ஈல்டு அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு யாரும் வரல. தம்பி இரு, அவசரப்படாது, நான் போயிடுறேன். ஸோ கைஸ், இதுதான் ஃபஸ்ட்டு யூடாக் சிட்டி. நிறைய ரவுண்டப் அடிச்சிருக்குவா. ஸோ நம்ம யூடாக் என்ட்ரி ஆகிட்டோம். ரெண்டு எபிசோடாக நம்ம பிளான் பண்ணது, இப்போ தான் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த எபிசோடு வந்து ஃபுல்லாக யூடாக்குள்ளேயே நம்ம ஜாப் வந்து டெலிவரி பண்ணுவோம். ஸோ நம்ம ஜாபோட ட்ராப் ஆஃப் பாயிண்ட் வந்துடுச்சு, இங்கே தான் அது. ஓகே, 90 SP. ஓகே, ட்ரக்ஸ் ஒன்லி. ஸோ இப்படி தான் போனோம். ரிவர்ஸ் எடுத்து விடுற மாதிரி தான் இருக்கும். எங்க வச்சிருக்கானுங்க பாருங்க, உள்ள ஒரு பெரிய ட்ரைலர்னால. லாஸ்ட் டைம் வந்து சின்ன ட்ரைலரு, நம்ம வந்து டேர்னிங் வந்து சீக்கிரமாக டேர்ன் ஆகும். இது பெரிய ட்ரைலரு, இது டேர்ன் பண்ணுறது ரொம்ப லேட்டாக டேர்ன் ஆகும். ஸோ நம்ம எங்கே இருக்கோம் இப்போ ஒன்றுமே தெரியலையே. பார் வர வச்சிருக்காங்க. கொஞ்சம் இருங்க கைஸ், பார்க் பண்ணிடுறேன். ஸ்ட்ரைட் பண்ணிட்டு விடலாம். ஓகே, ஸோ லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கிங் பிரேக் போட்டுட்டு இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஓகே, கரெக்டாக விட்டுருக்கேன். ஸோ டெலிவரி பண்ணலாம். எக்ஸலண்ட் டே. ஓகே, எந்த பெனால்ட்டி வரல. நான் பெனால்ட்டி வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஏன்னா ட்ரெய்லரில் டேமேஜ் இருந்தது. என்னோடய ட்ரெய்லர் கிடையாது, அது வேறு நான் அதனால் வந்து பெனால்ட்டி கொடுப்பாங்கன்னு நினச்சேன். ஸோ எந்த பெனால்ட்டியும் நமக்கு தரல.
ஸோ இந்த எபிசோடு வந்து 199 miles 6,226 நம்ம கொடுத்துருக்காங்க. 321 XP ப்ளஸ் 90 XP வந்து நம்ம பார்க் பண்ணதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபிஷியன்சி போனஸில் லெவல் 4 வந்து ப்ளஸ் $225 வந்துருக்கு. எல்லாம் சேர்த்து $6,453. ஸோ இது ஒரு டீசெண்டான ஒரு அமௌண்ட்டு. ஃபியூல் கன்சியூம்டு வந்து 42.6 gallon ஃபியூல் வந்து நம்ம ட்ரக் வந்து சாப்பிட்ருக்கு. ஸோ வண்டி ஆன் பண்ணிட்டு பார்க் பண்ணிட்டேன். ஓகே காய்ஸ், நம்ம லாஸ்ட் எபிசோட் சொன்ன மாதிரி நம்ம யூட்டாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். சுற்றி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து யூட்டாக் செயின்ட் ஜார்ஜில் இருக்கோம். ஸோ அடுத்த எபிசோட வந்து நம்ம ஃபுல்லாக யூட்டாக் வந்து சுற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து மேப் ரிவ்யூ வீடியோ வந்து ரொம்ப டிலேயிட்ருக்கு, ஏன்னா எடிட்டிங் ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால டிலேயிட்ருக்கு. ஸோ அதுவும் வந்து சீக்கிரமாக ட்ரை பண்ணி அதை எப்படியாவது புஷ் பண்ணி சீக்கிரமாக அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் டுடே எபிசோட். கிங்ஸ்மேன்லேருந்து செயின்ட் ஜார்ஜ் யூட்டாக் ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் முக்கியமாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் இருக்கும். ஸோ அந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சீக்கிரமாக வரும். ஸோ ஓகே கைஸ், உங்களை அடுத்த எபிசோட் வந்து அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டரோட அடுத்த எபிசோடில் உங்களை பார்க்குற வரைக்கும் பத்திரமா இருங்க. பி சேஃப். பை கைஸ்.